அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புத்தகத்தின் பெயர் ஒரு நாள் போதுமா. எழுதியவர் சு சமுத்திரம். ஒளியாக்கம் வாசிப்பை நேசிப்போம். ஒளி வடிவில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது பா விமலாதேவி. அத்தியாயம் 7. இரவு 8 மணி இருக்கும். கான்ட்ராக்டர் நாயகம் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். இன்னும் 2-3 பேர் சோஃபா செட்டில் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தார்கள். வலதுகை சுந்தரம் பவ்யமாக ஒரு நாற்காலியில் சாயாமல் அதன் முனையில் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்து, அவ்வளவு ரூபா செலவாயிட்டா என்று நோட்டம் போட்டு நாயகம் கேட்டபோது, நாங்க உள்ளே வரலாமா என்று குரல் கேட்டது. பெயிண்டர் பெருமாளுடன் 4-5 பேர் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி பெண், 30 வயது இருக்கலாம். கழுத்திலும் காதிலும் அணிகலன் ஏதும் இல்லாதவள். அதுவே அவளுக்கு அணியாக இருந்தது. நாயகம் அவர்களை உட்காரச் சொல்லும் முன்னாலேயே அவர்கள் உட்கார்ந்தார்கள். பிறகு அந்த பெண், நாங்க கட்டிட தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் என்று சொன்னபோது, அடடே அப்படியா என்று சொல்லிவிட்டு, பிறகு சுந்தரம் ஏதாவது காப்பி கிப்பி வாங்கிட்டு வா என்று கண்ணடித்து பேசினார். அதை அந்த பெண் கவனித்தாலும் கேட்கவில்லை. எப்படி கேட்பது? கண்ணடிப்பது அவர் உரிமை, காப்பி வாங்க போவது அவன் கடமை. அந்த பெண் எடுத்த எடுப்பிலேயே பேச்சை துவக்கினாள். இன்னைக்கு உங்களிடம் வேலை பார்த்த வேலு இறந்ததுக்கு நஷ்ட ஈடு பற்றி பேச வந்திருக்கோம். விநாயகம் குழைந்தார். முதல்ல காப்பி சாப்பிட்டு பேசலாமா? இழவு நடந்திருக்கும் போது நாங்கள் எதுவும் சாப்பிட விரும்பலை. வேலுவோட மனைவி கர்ப்பிணி பெண். இன்னும் 2 மாதத்தில் அவங்களால வேலை பார்க்க முடியாது. தகப்பன் இல்லாமல் பிறக்க போகிற பிள்ளைக்கு ஒரு வழி பண்ணணும். அந்த அம்மா வாழ்கிறதுக்கும் ஒரு வழி பண்ணணும். விநாயகம் சுழல் நாற்காலியில் இருந்து எழுந்து அவர்களுக்கு அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். பிறகு கண்களை எப்படியோ கலங்க வைத்து கொண்டார். தலையை கவிழ்த்து போட்டுக்கொண்டார். மெல்ல துக்கம் தாளாமல் விக்கி பேசினார். உங்களுக்கு பணம் வேணுமேன்னு கவலை, எனக்கு அனாவசியமாக ஒரு உயிர் போயிட்டேன்னு கவலை. எப்படி வேலை பார்க்குற வாலிபன் தெரியுமா? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, என்னால் மத்தியானம் சாப்பிட முடியலை. மனுஷன்னா அவனுல்லாம் மனுஷன். அந்த மாதிரி வாலிபனை இனிமேல் பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் நீங்களும் துக்கம் தாங்க முடியாமல் தவித்து கட்டிட வேலை நடக்கிறத பார்த்தாவது கவலையை மறக்கலாம்னு எல்லா தொழிலாளிகளையும் வேலை பார்க்க சொல்லியிருப்பீங்க. இதோ இப்போ கூட மின்சார வெளிச்சத்தில் பலர் வேலை பார்க்குறா போல இருக்குது. அது கூட வேலு செத்த கவலையில், ராத்திரிக்கு தூக்கம் வராமல் தவிக்காமல். இப்படியாவது வேலை நடக்கிறத பார்த்து கவலையை மறக்கத்தான் அப்படி ஏற்பாடு செய்திருக்கீங்கன்னு நினைக்கேன். திடீரென்று போலீஸ் வேன் உள்ளே வந்தது. 7-8 ஜவான்கள் லத்தி கம்போடு உள்ளே வந்தார்கள். என்னமோ ஏதோ வென்று வந்தவர்கள் சுமூகமான நிலையை பார்த்துவிட்டு தங்கள் முகத்தை சுருக்கி கொண்டார்கள். விநாயகத்தின் முகம் இப்போது இறுகியது. சுந்தரம் ஏதும் தெரியாதவன் போல் சர்வர் கொண்டு வந்த காஃபி டம்ளர்களை நீட்டினான். அந்த பெண் அமைதியாக பேசினாள். நாங்கள் வன்முறை கூட்டமில்லை. இந்த சமூக அமைப்பை உதைக்காமல் உங்களை உதைக்கிறதுல அர்த்தமில்லை என்கிறத தெரிஞ்சவங்க. போலீஸை கூப்பிட்டிருக்க வேண்டாம், அவங்க வந்ததுனால தப்பும் இல்லை. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கும் பாதுகாப்பு வேண்டாமா? விநாயகம் அதட்டலாக கேட்டார். இப்போ என்ன வேணும்? அது கூட சொல்லித்தான் தெரியணுமா? இறந்தவர் குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு தரணும். பிளேனில் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு. ஆனால் பிளேன் மாதிரி அந்தரத்தில் நின்று வேலை பார்த்து கீழே விழுந்தவனுக்கு எதுவும் இல்லைன்னா அது அனர்த்தம். இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கும். முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேலு என்னுடைய எம்ப்ளாயி இல்லை. பெயிண்டர் பெருமாள் இடைமறித்தார். மாஸ்டர் ரோலில் அவரோட பேர் இருந்ததே, பெயிண்ட் எடுக்க வந்தப்போ நானே பார்த்தேன். நீங்கள் 1000 பார்ப்பீங்க, அதுக்கு நான் பொறுப்பில்லை. இந்தாப்பா சுந்தரம், மாஸ்டர் ரோலை எடு. இந்தாங்க நீங்களே பாருங்க. மாஸ்டர் ரோலில் வேலுவின் பெயரை காணவில்லை. அந்த பெயரை அடித்து எழுதிய அடையாளம் கூட இல்லை. பெருமாள் கோபத்தில் துடித்தார். அந்த பெண் சற்று காரமாக பேசினாள். உங்களால் எது வேணும்னாலும் செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியும். எல்லா கட்சிக்கும் நீங்கள் நன்கொடை கொடுக்குறவங்கன்னும் ஊர் உலகத்துக்கே தெரியும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை.
அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு தரணும், அவ்வளவுதான். ஏதோ பெண்ணாச்சேன்னு இறக்கப்பட்டு கேட்டால் ஒரே அடியாக பாயிறீங்களே. அவன் என்னோட எம்ப்ளாயி இல்லை, எந்த மேஸ்திரி கூட்டிட்டு வந்தானோ எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான முதல் போட்ட என் வேலை நின்று போனதுக்கு செத்தவன் தான் நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஏதோ போனா போகுது, இளவு செலவுக்கு 100 ரூபாய் தர்மம் பண்ணலாம்னு நினச்சா ஒரே அடியாக குதிக்கிறீங்க. உங்களால் ஆனதை பாருங்கள். இதை எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்தோம். எங்கே சந்திக்கலாமோ அங்கே சந்திக்கலாம். ஊரில் இருக்கவன் எல்லாம் மாரடைப்பால சாவான், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்கணுமா? நாட்டில் அரசாங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியும். வேலு மாரடைப்பில் சாகலை, சிமெண்ட் மூட்டையை அளவுக்கு மீறி தூக்கினதால் கழுத்து பிசகி தொண்டை நரம்பு அறுந்து இருந்திருக்கிறார். நாளைக்கு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் எல்லா சமாச்சாரமும் தெரியும். உங்கள் சுந்தரம் டாக்ஸியிலிருந்து இறங்கி உங்களிடம் கள்ளத்தனமாக ஃபோன் பேசியதும், நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கோ அல்லது உள்ளூர் தலைவருக்கோ ஃபோன் போட்டதும் தெரியும். எங்கள் ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சரி, இப்போது என்ன பண்ணணும்னு நினைக்கீங்க? அது உங்கள் கையில் இருக்குது. என் கையிலிருந்து நயா பைசா பொருளாது. வேணும்னா தர்மமா? அந்த பெண் எழுந்தாள். அவளை தொடர்ந்து கூட வந்தவர்களும் எழுந்தார்கள். நாயகம் பெயிண்டரை பார்த்து, நாளைக்கு வேலைக்கு வந்தா உன் காலை ஒடிச்சிடுவேன் என்று மிரட்ட போனார். பிறகு இது சொல்லாமல் செய்ய வேண்டிய காரியம் என்று நினைத்து மழுப்பலாக சிரித்தபடி வழியனுப்பி வைப்பவர் போல் எழுந்தார். அந்த பெண்ணும் இதர ஆடவர்களும் வெளியே வந்தார்கள். அவள் பெயிண்டரை பார்த்து, நாங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வெள்ளை காகித கையெழுத்து விவகாரத்தை கவனிக்க போகிறோம். நீங்கள் அண்ண வடிவை டாக்ஸியில் கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, சீக்கிரமாக வாங்க என்றார். போலீஸ் நிலையத்தில் 2 கான்ஸ்டபிள்களையும் ரைட்டரையும் தவிர வேறு யாரும் இல்லை. லாக்அப்பில் 4-5 பேர் வேர்க்க விறுவிறுக்க நின்றார்கள். படியேறி வந்தவர்களை பார்த்து ரைட்டர், உங்களுக்கு என்ன வேணும் என்றார் அதட்டலாக. இப்போது அந்த பெண் பேசவில்லை. அவருடன் வந்த ஒரு இளைஞர் பேசினார். நான் அட்வொகேட், உங்கள் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், எப்போ வருவார்? எப்போன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் தெரியுமே. சிட்டியில் போலீஸ்காரன் பாடு. என்ன விஷயம்? ஒன்றுமில்லை. மதியானம் புருஷனை பறிகொடுத்த பெண்கிட்ட உங்கள் இன்ஸ்பெக்டர் துக்கம் விசாரிச்சாராம். அதாவது ஒரு வெள்ளை கடுதாசியில் கையெழுத்து வாங்கினாராம். என்ன விபரம்னு கேட்க வந்தோம். இப்போ தான் அவர் இல்லையே, நேராக கமிஷனர்கிட்ட போக போகிறோம். ரைட்டர் யோசித்தார். தனிப்பட்ட முறையில் இன்ஸ்பெக்டர் நல்லா மாட்டிக்கிட்டான் என்று மகிழ்ந்தவர் போல் காணப்பட்டார். பிறகு வேலூரில் எடுத்த பயிற்சி நினைவுக்கு வந்து இலாக்கா விசுவாசம் மேலோங்க, இருங்க ஃபோனில் செக்கப் பண்ணுறேன் என்றார். வந்தவர்கள் உட்கார்ந்தார்கள். ரைட்டர் எங்கேயெல்லோமோ தொடர்பு கொண்டார். கால் மணி நேரத்திற்கு பிறகு இதோ வந்துவிடுவார், உட்காருங்க என்றார். நிச்சயமாகவா என்றார் அட்வொகேட். நிச்சயமாய், கனமான பார்ட்டின்னு சொல்லியிருக்கேன். கனமான பார்ட்டினா? பார்ட்டிங்கள்லாம் வித்தியாசமா? குற்றங்களில் தான் வித்தியாசம் இருக்கும். ரைட்டர் சங்கடத்தோடு சிரித்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் மோட்டார் பைக்கில் வந்து இறங்கினார். வேகமாக உள்ளே வந்து தன் இருக்கையில் அமர்ந்தார். பிறகு லாக்அப்பில் இருப்பவர்களை பார்த்து, வேட்டியை இழுத்து நேராக போடேண்டா சோமாரி என்றார். ரைட்டரை பார்த்து, அந்த பாவி எங்கேயா போயிட்டான் என்று கத்தினார். ஒருவித பய பிரம்மையை தோற்றுவிக்கும் அந்த போலீஸ் டெக்னிக்கை புரிந்து வைத்திருந்த அட்வொகேட் சிரித்தபடி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அட்வொகேட் என்றதும் இன்ஸ்பெக்டருக்கு சிறிது நாடி தளர்ந்தது. என்ன விஷயம் சார்? மத்தியானம் அன்னவடிவு என்கிற சித்தாள் பெண் கிட்ட வெள்ள காகிதத்தில் ஒரு கையெழுத்து வாங்கினீங்களாம். இதோ அந்த அம்மாவே வந்துட்டாங்க. டாக்ஸியிலிருந்து இறங்கிய அன்னவடிவை 2 பெண்கள் கிட்டத்தட்ட தூக்கி கொண்டே வந்தார்கள். ஒருவர் தன் நாற்காலியிலிருந்து எழுந்தார். அன்னவடிவை கூட வந்த சித்தாள் பெண்கள் அதில் உட்கார வைத்தார்கள். அவள் அங்கு இருப்பவர்களையோ தான் இருப்பதையோ கவனிக்காதது போல், சூனியத்தை காட்டுவது போல் கண்கள் சுடரிழந்து தோன்ற நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். அட்வொகேட் விஷயத்தோடு கேட்டார், இந்த பாவப்பட்ட அம்மாவை பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்கள் கூட இப்படி கஷ்டப்பட்ட அம்மா வயிற்றுல தானே பிறந்திருப்பீங்க. இந்த அம்மா கிட்ட வெற்று காகிதத்தில் கையெழுத்து வாங்கலாமா? இன்ஸ்பெக்டர் மழுப்பினார். எனக்கு தப்பு பண்ணுறதா தோணலை. இந்த அம்மா ஹஸ்பண்ட் மாரடைப்பில் செத்துட்டதா பஞ்சாயத்தர் முடிவு பண்ணினாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ண கையெழுத்து வாங்குவேன். அது என் ட்யூட்டி. ட்யூட்டின்னா விஷயத்தை விளக்காமல் மொட்டை கையெழுத்து வாங்குறதா?
அந்த அம்மா இருந்த துக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதையே சொல்லி மேலும் துக்கப்படுத்த வேண்டாம்னு வாங்கினேன். முதல்ல பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்க சார், அது ஒரு மனிதனோட பிணம்னு நினையுங்க, மற்ற விவகாரம் அப்புறம். இப்போது அந்த பெண் வெடித்தாள். இந்த விவகாரத்தில் தான் மற்ற விவகாரமே இருக்குது. அந்த அம்மா புருஷன் மாரடைப்பில் சாகலை, சிமெண்ட் மூட்டை பிடரி நரம்பில் பட்டதில் இறந்துட்டார். நீங்கள் உதவாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமையாவது இருக்கணும். நீங்கள் பேசுறது நல்லா இல்லை மேடம். நீங்கள் வெறுங்காகிதத்தில் கையெழுத்து வாங்கினது தான் நல்லா இல்லை. வேலுவை மாரடைப்பில் இறந்ததாய் முடிவு பண்ணின பஞ்சாயத்தார் கையெழுத்தை நாங்கள் பார்க்கலாமா? நீங்கள் கேட்டதையெல்லாம் நாங்கள் காட்ட முடியுமா? எங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நாட்டில் எல்லா பிரிவுக்குமே இருக்குது. ஆனால் இந்த பாவப்பட்ட கட்டிட தொழிலாளர்களுக்குத்தான் ஒன்றுமில்லை. அனாதையாக உழைத்து அனாதையாகவே விழுந்து. இது என்னோட இலாக்கா இல்லை மேடம், தொழிலாளர் நலத்துறை கவனிக்க வேண்டிய விவகாரம். உங்கள் இலாக்காவையே நீங்கள் ஒழுங்காக கவனித்தா போதும் சார். இதோ இந்த ரெண்டு லேடிஸும் விபத்து நடந்த இடத்துல இருந்திருக்காங்க. இதோ இவர் பெயர் பெருமாள், இவரும் இருந்திருக்கிறார். இந்த பஞ்சாயத்தார்கிட்டையும் கேளுங்க சார். என்ன மேடம் இது? நாயகம் ஒரு பஞ்சாயத்தாரை சொல்கிறார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, கடைசியில் எனக்குத்தான் பஞ்சாயத்து இல்லை. பேசாமல் முதல்ல பிணத்தை எடுத்து நல்ல விதமாக அடக்கம் செய்கிறத விட்டுவிட்டு நான் இதில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுவோம் என்கிறத மட்டும் சொல்லிடுறோம். நாங்கள் பயாப்சி ரிப்போர்ட் சரியாக கிடைக்க முன்னால் பிணத்தை எடுக்க போகிறதில்ல. நாளைக்கு கட்டிட தொழிலாளர் ஆயிரக்கணக்கில் இங்கே வந்து நியாயம் கிடைக்கும் வரை அமைதியாக போராட போகிறோம். சாகும் வரை கூட உண்ணாவிரதம் இருந்தாலும் இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் தீவிரமாக யோசித்தார். முன் விளைவுகளையும் பின் விளைவுகளையும் சீர்தூக்கி பார்த்தார். இறுதியில் ஆல்ரைட், பயாப்சி ரிப்போர்ட் வரட்டும், அதன்படி ஆக்ஷன் எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு ரைட்டரை பார்த்தார். அவர் வெள்ளை காகிதத்தை அவர்களிடம் காட்டிவிட்டு கிழித்து போட்டார். நிர்வாகிகளும் இதர தொழிலாளர்களும் அன்னவடிவை அனுதாபமாக நோக்கியபடியே காம்பவுண்டுக்கு வெளியே வந்தார்கள். திடீரென்று பெயிண்டர் பெருமாள் ஒரு யோசனை சொன்னார். நம்ம தொகுதி எம்எல்ஏயையும் கட்சித் தலைவர்களையும் பார்த்து நியாயம் கேட்கலாம். எல்லோரும் அவர் சொன்னதை ஒப்புக்கொண்டு முதலில் எம்எல்ஏவை பார்த்தார்கள். அவர் அன்ன வடிவை பார்த்ததும் அழுது விட்டார், கண்களை கூட துடைத்து கொண்டார். பிறகு அடடே நாயகமா, நல்ல மனுஷனாச்சே, நான் சொல்லி நஷ்டஈடு வாங்கித்தாரேன் என்று சொல்லிக்கொண்டே நாயகத்தை அப்போதே பார்க்க போகிறவர் போல் காரில் ஏறினார். கார் நாயகம் வீட்டுக்கு எதிர் திசையில் போனது. நிர்வாகிகள் சளைக்கவில்லை. ஒரு சில தலைவர்களை பார்த்தார்கள். ஒரு சிலர் தனி மனித விவகாரம், தலையிட முடியாது என்றார்கள். இன்னும் சிலர் தட்டி கழித்தார்கள். ஒருவர் நாயகத்துக்கே வக்காலத்து வாங்கி பேசினார். நாயகம் கொடுத்த நன்கொடைகளின் கணபரிமாறணத்திற்கு ஏற்ப அவர்களின் சுருதியில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அந்த சுருதி போட்ட அணுவல்லவி நாயகத்திற்கு உதவுவது மாதிரியே இருந்தது. கட்சிக்காரன் என்று ஒருவர் நழுவ, சக கான்ட்ராக்டர் என்று இன்னொருவர் நழுவ, ஜாதிக்காரன் என்று மற்றொருவர் நழுவ, நள்ளிரவு நழுவியதுதான் மிச்சம். அவர்களை பார்த்து திருநாய்கள் குலைத்ததுதான் சொச்சம். என்ன விவரம் என்று பொறுமையாய் கேட்க மனமில்லாதவர்களாய் ஏதோ தலைப்போகிற அவசரத்தில் துடிப்பவர்கள் போல் அவசர அவசரமாக கேட்கும் தலைவர்களிடம் எதை சொல்வது? வாய்தான் வலிக்கும், கால்தான் நோகும். வாய் வலித்து கால் நோவெடுக்க தொழிலாளர்கள் அன்னவடிவை அவள் குடிசையில் கொண்டு வந்து விட்டார்கள். கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் அனாதை இல்லை, நாங்கள் இருக்கிறோம் என்று எல்லோரும் சேர்ந்து சொல்வது போல் அந்த பெண் சொன்னாள். அன்னவடிவு அவர்களையே பார்த்தால். கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அவளுக்கு பரிச்சயமான அத்தனை பேரும் இருந்தார்கள். ஆனால் வேலுவைத்தான் காணவில்லை. அன்னவடிவு அந்த கூட்டத்தில் அவனை தேடுவது போல் உற்று பார்த்தாள், ஓயாது பார்த்தாள். பிறகு யதார்த்தத்தை உணராமல் தேடிய கண்களை தண்டிப்பவள் போல் அவற்றை மூடிக்கொண்டாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.